சிறப்பான ஒரு வரவேற்பை நல்கிய திருமணத்தின் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக கிருத்திகை நன்னாள் தோறும் ஒவ்வொரு திங்களுக்கும் பாலசித்தர், இன்னைக்கு இந்த பாலசித்தருடைய அந்த பெயரால் சமுதாய மேம்பாட்டு மாத இதழ் என்பது எல்லோருக்கும் சாமியினுடைய பெருங்கருணையால் இலவசமாக 500 ஆரம்பித்து இப்பொழுது கிட்டத்தட்ட 1200 இதழ்கள் வரைக்கும் தமிழகம் மட்டுமல்லாது சிங்கப்பூர், மலேசியா வரைக்கும் சென்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பாலசித்தர் இதழ் குறித்து இப்பொழுது காரைக்குடி தமிழ்க்கல்லூரினுடைய மேலாள் முதல்வர் முருகசாமி ஐயா அவர்கள் இங்கு சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். இன்றெனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழு ஞாயிறே போன்று நின்ற நின்தன்மை நினைப்பற நினைந்தேன் இயலால் மற்று ஒன்று இல்லை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய் திருப்பெரும் துறையுரை சிவனே ஒன்று நீ அல்லை மற்று ஒன்று இல்லை யார் உன்னை அறியகிற்பாரே ஒன்று நீ அல்லை மற்று ஒன்று இல்லை யார் உன்னை அறியகிற்பாரே. வணக்கத்திற்கும் வழிபாட்டிற்கும் உரிய புண்ணிய கண்கள் இரண்டு என்று சேக்கிழார் பெருமானாலே ஞானசம்பந்தரையும் அப்பர் பெருமானையும் எடுத்து மொழிந்த அந்த மொழிக்கு அடையாளமாக இன்றைக்கு மேடையிலே காட்சி தந்து கொண்டிருக்கக்கூடிய அதிசயம் அநேகமுற்ற பழனி மலையிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய சாது சண்முக அடிகளார் அவர்களும் மயிலந்தன் மாமலை வாழ்வே வானோர் பெருமானே என்று அருணகிரிநாதாலே போற்றப்பட்ட நம்முடைய மயிலந்தன் முருகப்பெருமானுடைய அந்த ஆலயத்தை பராமரித்து கொண்டு வருகின்ற வீரசைவ பெரிய திருமணத்தினுடைய நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்களும் புண்ணியத்தின் இரண்டு கண்களாக இங்கே வீற்றிருக்கக்கூடிய அந்த காட்சி சேக்கிழார் தந்த அந்த சூழ்நிலையோடு அவருடைய திருப்பாதங்களை வணங்கி இந்த அருமையான பாலசித்தருடைய குரு பூஜை நாளிலே சிறப்பாக அவருடைய பேராலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இதழ் வெளியிடும் தண்டவாண சுவாமிகள் இயற்றிய பதிகம் செவிஞானபாளைய சுவாமிகளுடைய பதிக வெளியிடும் நடைபெறுகின்ற இந்த அருமையான நல்ல விழாவிலே வருகை புரிந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் சொல்லி நம்முடைய கல்லூரியுடைய முதல்வர் பெருந்தகை முனைவர் திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் சொன்னதற்கேற்ற ஒரு சூழலிலே உங்கள் முன்பாக நான் நிற்கின்றேன். பொதுவாக இந்த மண்டபத்தின் கீழே மாணாக்கர்களாகிய நீங்கள் அல்லது சிறப்பு விருந்தர்களாகிய நாம் அனைவரும் இங்கே குழுமியிருக்கிறோம் என்று சொன்னால் 18 பட்டத்து சுவாமிகளுடைய தமிழ் நிழலிலே 19 பட்டத்து சுவாமிகள் அமைத்த இந்த மண்டபத்தின் நிழலிலே 20 பட்டம் சுவாமிகள் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பாலசித்தர் நிழலிலே நாம் தங்கியிருக்கிறோம் என்று சொன்னால் மிக இல்லை. ஏன் என்று சொன்னால் நான் ஏன் இந்த 3 சன்னிதானங்கள் மடிக்கினேன் என்று சொன்னால் இங்கே விருது பெற இருக்கக்கூடியவர்களும் அதற்கு மேலே எனக்கு பிறகு சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய நல்லூர் சரவணன் அவர்களும் இந்த கல்லூரியினுடைய பழைய மாணாக்கர்கள்.
இந்த பழைய நிலைமையை பழம்புகள் பேணி புதுப்புகள் புதுக்குகின்ற வகையிலே இந்த இடத்தினுடைய அத்தனை வளர்ச்சியையும் வரலாற்று அமைப்புகளையும் நாங்கள் நன்கு அறிந்தவர்கள். அதனால்தான் அந்த காலத்தில் சொல்வார்கள், பழம்புகள் பேணி புதுப்புகள் புதுக்குதல் என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த அரங்கு அமைந்திருக்கிறது. அதில் குறிப்பாக சிறப்பாக பாலசித்தர் என்று சொல்லக்கூடிய பெருமானுடைய பெருநாளே இந்த இதழுக்கு பெயர் அமைக்கின்ற ஒரு சூழ்நிலையை நம்முடைய 20ஆம் பட்டத்து சுவாமிகள் உருவாக்கினார்கள். இதற்கு முன்மாதிரியாக ஒரு கோரிக்கையை பழைய மாணாக்கர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் 19ஆம் பட்டத்து சுவாமிகளிடத்திலே பொம்மை வாழத்திலே ஒரு கோரிக்கை வைத்தோம். அதிலே தற்பொழுது அமர்வாகி நமக்கெல்லாம் இந்த கல்லூரியுடைய மேனாள் முதல்வராக இருந்த திருநாவுக்கரசு ஐயா அவர்களும் நானும் இன்னும் சில பேரும் 19ஆம் பட்டத்து சுவாமியிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கின்ற பொழுது பல திருமடங்கள் மாத இதழ் நடத்துகின்றன. நம்முடைய திருமடத்திலே சொத்துக்களா இல்லை, மாணவருடைய சொத்துக்களா இல்லை, எனவே நம்முடைய திருமடத்திற்கும் ஒரு மாத இதழ் வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்தோம். சுவாமிகள் தம்முடைய சிந்தனைகளை தேக்கினார்கள். 20ஆம் பட்சத்து சுவாமிகள் அருளாட்சி ஏற்றதற்கு பிறகு சித்தர் சிவஞானி என்று 3 மாத இதழ் தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் அது பாலசித்தர் என்று சொல்லக்கூடிய இதழாக 62வது இதழ் இன்றைக்கு வெளியிடப் போகிறது. 62வது இதழ் இன்றைக்கு வெளியிடப் போகிறது. இந்த மகிழ்ச்சியிலே திளைக்கக்கூடிய அமைப்பிலே நாம் அனைவரும் பங்கு கொண்டிருக்கிறோம். இந்த இதழுடைய சிறப்பு பல்வேறு வகையாக விசாலப்பட்டு விலாசம் உடையதாக முதல்வர்கள் சொன்னதைப் போல பல நாடுகளுக்கு இந்த இதழ் சென்று வருகிறது. பல பேர் கட்டுரை எழுதுகிறார்கள். அந்த பல பேர் எழுதுகின்ற கட்டுரையுடைய அமைப்பிலே நம்முடைய கல்லூரியைச் சேர்ந்த பேராசிரியர் பெருமக்களும் மாணாக்க செல்வங்களும் பாலசித்தரை பற்றியே 2-3 இதழ்களிலே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். சுபஸ்ரீ என்று சொல்லக்கூடிய பேராசிரியர் அவர்கள் பாலசித்தருடைய திருமுன் என்றால் ஒரு இதழில் அவர்கள் எழுதி காட்டினார்கள். நம்முடைய கல்லூரி பேராசிரியர் சுபஸ்ரீ அவர்கள் பாலசித்தர் திருமுன் என்றால் அவர்கள் எழுதிய அந்த வாசகத்தினுடைய அமைப்பினை அது என் நெஞ்சை தொட்டது மட்டும் இல்லை, அந்த வாசகம் தொடுகின்ற அளவுக்கு தமிழ் வளர்கின்ற இடமாக இது அமைந்திருக்கிறது. காரணம் அவர்கள் எழுதுகிறார்கள், பேராசிரியர் எழுதினார்கள், ஒரு இதழில் இருக்கிறது. பாலசித்தர் திருமுன் சென்றால் அவருடைய திருவருளானது இங்கே படித்த மாணாக்கர்களையும் படித்து கொண்டிருக்கிற மாணாக்கர்களையும் எதிர்கால மாணாக்கர்களையும் இந்திய பெருநில பரப்பினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய ஜனாதிபதியினுடைய விருது வாங்கக்கூடிய அளவிற்கு உயர்த்தும் என்று அவர்கள் எழுதியிருந்தார்கள். அது இந்த அம்மையார் அவர்கள் எழுதிய அந்த அமைப்பு உண்மை என்பதை இங்கே பணியாற்றிய பெருந்தகை அடிகளாசிரியர் அவர்கள் செம்மொழி விருதாக 10 லட்சம் ரூபாயை நம்முடைய ஜனாதிபதியிடத்தில் பெற்ற பெருமையை நம்முடைய 20ஆம் பட்டத்து குருமுகா சன்னிதானம் அவர்கள் கொண்டாடினார்கள் இந்த மேடையிலேயே. நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், ஜனாதிபதியினுடைய விருதினை பாலசித்தர் சன்னிதிலே போகின்றவர் பெறுவார் என்பதற்கு அவர்கள் உதாரணம். ஆனால் அதே நேரத்திலேயே இங்கே நான் தொடக்கத்திலே ஒரு திருவாசகம் பாடினேன், அந்த இசைத்தமிழை கொடுத்த இடம் இந்த இடம். அவருடைய தாத்தா சுவாமிகள் அவர்கள் 18ஆம் பட்டத்து சுவாமிகள் தேவார இன்னிசை பள்ளி வைத்திருந்தார்கள். அந்த பள்ளிகளை பல மாணாக்கர்கள் பயின்றார்கள். ஆனால் அந்த மாணாக்கர்கள் இசையை தொடர்ந்து பெற்றார்களோ இல்லையோ தெரியாது. ஆனால் அடியேன் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அந்த காலத்திலே 4 ஆண்டுகள் தமிழ் பயில்கின்ற பொழுது சிவர்நாதன் பிள்ளை தேவார ஆசிரியராக இருந்தார். அருணா வந்திருக்கிறார்,
สัมบันดาบาร์ลันเดอร์กาเกลเอลอร์กุนเตอริโออาดิเล่นานันดีเซ่เยลบาก็เพชรคุณดานเพชรคุณดานมัตต์ไม่เลยอารุบตินาเรลเล่คัลลูร์เล่อีริดิอันต์มุดิเตอริกเปรกีนานเนียร์ดีอาการน้ามาเลยปลิกรดละอังเกลกัลวีเอ่ทอดันดีน้ำมันได้วารวิร์ปลิกรดจีสามีกันสนนี้พอเลยน้ำมันได้วัยรันเดอร์สบายเลยปินปัจจีนานบีโวเอลก็พอยปฎิกปนเออังเกลกัลอันดันเอร์ที่เล่อิงเก็บเพชรอิสเซอร์ดีเออุรุปอร์ตีนัดีปฎิเล่อัปปุริจนาบดีอาการนั้นราดาคริสต์นาวรกันมุนีเลี้ยงอินเดียประเดมราคิรันเดลาลโพนศาสตร์เรื่องอดีมุนีเลี้ยงเลี้ยงนานวันอิสัยปาร์ดเร่ปาร์ดวันนั้นก้ากันน้ามาเลี้ยงรันเดนานเองก็เสด็จรันเดนอาวรันเองเนปาราตินาวรกันยันเวจันนาดีปันนูดีปาราติงก์มานาคร์กันเปรุบาร์กันอินบดีบาลสิทธิ์เดชันนดีอุรุสานิทิมิกเกชันนดีอินบดีสุบสติอาวรกันเลี้ยงดีஎனக்கும் பொருந்து அது மட்டும் இல்லை நான் ஓய்வு பெற்றதற்கு பிறகு இங்கே கொடுத்த தமிழ் என்னை வளர்த்த காரணத்தினாலே 12 பேர் சங்க இலக்கியத்துக்கு உரை எழுதினோம் அதில் அகடானூற்றின் ஒரு பகுதிக்கு நான் உரை எழுதினேன் நாங்கள் 12 பேரும் அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுது நாங்கள் அந்த பாராட்டை பெற்றோம் எனவே அம்மையார்கள் சொன்னது பாலசித்தரை மையப்படுத்தி அந்த சாநித்தியமிக்க சன்னதி முன்பாக நின்றால் சாநித்தியத்தை மாணாக்கர்கள் பெறுவார்கள் என்பதனால்தான் வரவேற்பு நிகழ்த்திய சுவாமிகள் சொன்னார்கள் மாணாக்கர்களே நீங்கள் இங்கே இருந்தாலும் கூட நீங்களும் ஒரு காலத்தில் மேனைக்கு வர இருக்கிறீர்கள் என்று அவருடைய திருவாக்கு சிறப்பாக அமைந்த காரணத்தினாலே இந்த பாலசித்தருடைய ஒரு சத்தியம் மிகுந்த இந்த சூழலில் அமைந்திருக்கிற இந்த அமைப்பில் தான் சாது சுவாமிகள் அவர்கள் இங்கே எழுந்தருள் இருக்கிறார்கள் அது அதிசயம் அநேகமற்ற பயணியைப் போல நம்முடைய மயிலமும் பல்வேறு வகையான சிறப்புகளுக்குரிய அமைப்பிலே அமைந்திருக்கிற காரணத்தினாலே இங்கே அமர்ந்திருக்கிற பாலசித்தருடைய அந்த திருக்காட்சியினுடைய ஒரு பெருமையை உலகம் அறிகின்ற அளவிற்கு இந்த பாலசித்தருடைய இதழை நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் சிறப்பித்து அவற்றை போற்றி வளர்க்கக்கூடிய தன்மையாக அமைகிற காரணத்தினாலே ஒரு செய்தியை மட்டும் நினைவுபடுத்தி என கார்த்திகை தோறும் இங்கே நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்பிலே இங்கே நடத்தப்பட்டது நால்வர் நான்மணி மாலை நடத்தப்பட்டது இந்த பிரபலங்களை பற்றி ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும் வீரசைவ நூலாக இருக்கக்கூடிய அந்த பிரபலங்களை போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தினமணியிலே ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் அந்த கட்டுரையிலே பாதிரியார் அமுத நடிகர் திருச்சியில் இருப்பவர் அவர் அழகாக கால்டுவெல் அவர்கள் பல்வேறு வகையான சமய இலக்கியங்களை படித்தவர் என்று அவர் எழுதிய பொழுது அதிலே வீர சைவ நூலாக இருக்கக்கூடிய நம்முடைய பிரபலங்களிலேயும் படித்தார் என்று எழுதியிருக்கிறார் நான் உடனே முதல்வருக்கு தொலைபேசியில் சொன்னேன் இதுவரை எந்த கிறிஸ்தவரும் பிரபலங்களையும் பற்றி சொன்னது கிடையாது ஆனால் இன்றைக்கு தினமணியிலே பதிவாகி இருக்கிறது சாமிகள் படித்திருப்பார்கள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இங்கே கல்லூரிக்கு போயிருக்க மாட்டீர்கள் என் மனதிலே பட்டது உங்களுக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இயேசு மத நிராகரணம் செய்தவர் நம்முடைய சப்பராசாமிகள் ஆனால் கால்டுவெல் அவர்கள் ஒப்பிலக்கணம் ஆய்கின்ற பொழுது சமய உணர்வையும் காண்பின்றி ஆய்ந்த அந்த சூழலுக்கேற்ற அமைப்பில்தான் கிறித்திகை சொற்பொழிவு தோறும் நடைபெறுகின்ற பொழுது இப்பொழுது நெஞ்சு ஒடுத்து நடந்து கொண்டிருக்கிறது அதில் ஒரே ஒரு செய்தி என்ன இந்த கார்த்திகை நடந்திருக்க வேண்டும் அது இப்பொழுது தொடருவதாக முதல்வர் சொன்னதினாலே அதை மட்டும் தொட்டு நான் விட்டுவிடலாம் என்று நினைக்கிறேன் வேறொன்றும் இல்லை நம்முடைய சிவபிரகாச சுவாமிகள்
உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய சிவஞானி அவர்களை அனுபவிக்கின்ற பொழுது எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், நாயக நாயகி பாவனையிலே அனுபவிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதுதான் மையமான கருத்து. சுவாமிகளை நாயகர்களாக ஆக்கி அனுபவிக்கக்கூடிய ஆன்மாக்களாக இருக்கக்கூடிய நாம் நாயகிகளாக இருந்து அனுபவிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு புது கவிஞர் சொன்னார், மோனை நீ பின் தொடரும் எதுகை நான் என்று எழுதினார். மோனை நீ பின் தொடரும் எதுகை நான் என்று சொன்னார். இந்த மோனை நீ என்று சொன்னால் முந்தி இருப்பவன் நீ, நீ பிந்தி பார்க்க மாட்டாய், ஆனால் பிந்தி இருக்கக்கூடிய எதுகை முந்தி இருக்கக்கூடிய மோனையும் பார்க்கும். பிந்தி நிற்கக்கூடிய எதுகையாக இருந்து மோனையை அனுபவிக்கும். இந்த புது கவிஞருடைய அந்த வார்த்தைக்கு ஏற்ப ஆன்மாக்களாக இருக்கக்கூடிய நாம் சிவஞான சித்தியாக இருக்கக்கூடிய நம்முடைய நாயகரை நாம் நெஞ்சு உடுத்துவதில் அனுபவிக்கின்ற அந்த சூழ்நிலையாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற பதிவை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி, வழக்கமான கார்த்திகை சொற்பொழிவிலே அவற்றை பற்றிய விரிவுகளை நாம் இன்னும் பேசலாம் என்பதாக சொல்லி, அடுத்து வருகின்ற பெருமக்களுக்கு இடம் தர வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையிலே இந்த கருத்தை சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த நம்முடைய சுவாமிகள் அவர்களுக்கும், சாது சுவாமிகள் அவர்கள், புலவர்களுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள், அவர்கள் இங்கு எழுந்தர்கள் இருக்கிறார்கள், அடிக்கடி மயிலும் வரக்கூடியவர்கள். அவருடைய நிலையிலே தான் நம்முடைய கல்லூரி முதல்வர் திருநாவுக்கரசு அவர்களும், மறைந்த திருநாவுக்கரசு அவர்களும், அடியேனும் புலவர் குழுவினுடைய உறுப்பினர்களாக நாங்கள் எங்களை அவர் ஆட்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய எழுந்தர்கள் இருக்கக்கூடிய அந்த சன்னிதானத்தினுடைய பெருமையும் நான் நீள நினைந்து வணங்கி போற்றி, கூறி அமைப்பிலே குறையிருந்தால் என்பால் தள்ளி, நான் கூறியதிலே நன்மை இருந்தால் அது எனக்கு தமிழ் அறிவுறுத்தி ஆசிரிய பெருமக்களுக்கு உரியதாக என்பதாக சொல்லி, விருது வரும் பெருமக்கள் வாழ்க என்பதாக அவர்களுக்கும் வாழ்த்து சொல்லி, இந்த அளவில் என் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற பொழுது பேச்செல்லாம் தமிழ் மொழியின் பெருமை பேசி, பெற்றதெல்லாம் தமிழ்த்தாயின் பெற்றி என்று, மூச்செல்லாம் தமிழ் மொழியின் மூச்சை வாங்கி, முற்றுமவள் திருப்பணிக்கு தம் மூச்சு என்று சொல்லி வருகிறேன், விடை பெறுகிறேன். வணக்கம்.